அறிவியல் அறிவோம் அறிவால் உயர்வோம் இந்த நிகழ்ச்சியை மரியாதைக்குரிய நந்திவர்மன் அவர்கள் வாரந்தோறும் இனி உங்களுக்கு வழங்க இருக்கிறார் அவரை பற்றி ஒரு முன்னுரை அளிக்க நான் இங்கு வந்திருக்கிறேன் அதாவது காக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து ஆண்டில் போராடிய ஐம்பது மாணவர் தலைவர்களில் இடம்பெற்ற இவர் திராவிட அமைப்புகளில் இடம்பெற்றவர் தமிழுக்காக தீக்குளித்த சிங்கத்தமிழன் சின்னசாமி சிவலிங்கம் அரங்கநாதனை மறவாமல் இருப்பவர் நாம் மொழிப்போர் நாளை வீரவணக்க நாளாக கொண்டாடுகிறோம் ஆனால் ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் அமைப்புகளான யுனிஸ்கோ இன்றைய வங்கதேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் ஐம்பத்தி இரண்டு இடையிலான நடந்த மொழிப்போரில் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த ஐந்து மாணவர் தியாகத்தை போற்ற ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தி ஒன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் உலக தாய்மொழிகளின் நாளாக கொண்டாடுகிறது தாய்மொழிக்காக நாம் தீக்குளித்தோர் சிறைப்பட்டோர் குண்டடிப்பட்டோர் தியாகத்தை ஐக்கிய நாடுகள் மன்றம் கொண்டு செல்ல தவறியதை ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி கொண்டாடப்பட வேண்டிய வாய்ப்பை இழந்தோம் அதை ஆதாரமுடன் யுனெஸ்கோவுக்கு எழுதி பதிலும் பெற்றவர் இந்த நந்திவர்மன் செம்மொழி தகுதி பெற்று தந்த தலைவர் கலைஞர் மூலம் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தை வலியுறுத்தி யுனிஸ்கோ இனி உலக தாய்மொழிகளில் நாளை ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி கொண்டாடுமாறு செய்வோமாக அனைத்திந்திய அண்ணா திமுக என்கிற பெயரை சூட்டியவர் இவர்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று என்று ஒரு பெயர் இருக்கிறதென்றால் அந்த பெயரை சூட்டியவர் இந்த நந்திவர்மன் தான் அமெரிக்க உளவாளி என்று இவருக்கு பொய்யான வதந்திகளை இவர் மேல் குற்றம் சாட்டிய பட்டதால் அன்றைய புதுவையின் அனைத்திந்திய அண்ணா திமுக அமைப்பாளராக செயல்பட்ட இவர் எம்ஜிஆர் அவர்களால் நீக்கப்பட்டு விட்டார் அதன் பிறகு அக்கட்சியிலிருந்து நீங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு புதுவையில் திமுக சார்பாக பிரச்சார பீரங்கியாக இவர் செயல்பட வேண்டும் என்று அப்போதைய திமுக தலைவர் அவர்களால் இவர் நியமிக்கப்பட்டார் இவர் கலைஞர் மற்றும் முரசலிமாறன் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நிதிஷ்குமார் சுப்பிரமணியசாமி ஆகியோருடன் மிகவும் நெருக்கமானவர் புதுச்சேரி அரசின் தமிழ் மாமணி விருது பெற்றவர் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட இரண்டு நூல்களோடு மூன்று நூல்களை எழுதியவர் இவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏட்டில் ஓராண்டு தமிழ் நாகரிகத்தை பற்றி எழுதி அதை அமெரிக்காவில் நூலாக வெளிவந்துள்ளது இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட ஆங்கில நூல்கள் ஈபுக்காக வெளிவந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் திராவிட பேரவையில் பொதுச் செயலாளராக நந்திவர்மன் அரசியல்வாதி என்பதை விட இலக்கியவாதி என்பதுதான் பொருத்தம் அந்த நண்பர் தமிழ்மாமணி நந்திவர்மன் இனி வாரந்தோறும் அறிவியல் அறிவோம் அறிவால் உயர்வோம் என்கிற நிகழ்ச்சியை வாரந்தோறும் மாணவ செல்வங்களுக்காக நடத்த இருக்கிறார் ஆகவே இந்த நிகழ்ச்சியை மாணவ செல்வங்கள் அறிந்து கொண்டு உங்கள் அறிவியல் திறமையை வளர்த்து கொள்ள செய்வோமாக என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் அறிவியல் அறிவோம் அறிவால் உயர்வோம் என்ற புதிய நிகழ்ச்சியை ஏஜேகே தொலைக்காட்சி வாயிலாக உங்களிடத்திலே கொண்டு வருவதிலே நாங்கள் மகிழ்கிறோம் மனிதகுலம் ஒன்றே நம்முடைய மண்ணுலகமும் ஒரே கண்டமாக ஒரு காலத்திலே விளங்கியதே எல்லா கண்டமும் இன்றைக்கு இருப்பதைப் போல ஆசியா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் அமெரிக்கா கண்டம் என்று பிரிந்திருக்கவில்லை எல்லா நிலமும் ஒரே கண்டமாக இருந்த அந்த காலத்திலே அந்த கண்டத்திற்கு லத்தீன் மொழிச் சொல்லான பங்கேயா என்ற சொல்லால் எல்லா நிலமும் என்ற பொருள் தரக்கூடிய அந்த சொல்லால் அந்த கண்டத்தை அழைத்தார்கள் ஒன்றாக இருந்த பங்கேயா உடைந்தது பிரிந்தது பல கண்டங்கள் உருவாகின இன்று நமது உலக வரைபடங்கள் காட்டுகிற நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம் இந்த மாற்றங்களின் போது கடலில் நம்முடைய தமிழ் நிலம் மூழ்கியது கடற்கோள் பற்றி தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன தமிழ் இலக்கியங்கள் மட்டுமல்ல உலகத்தினுடைய பல மொழிகளில் இருக்கக்கூடிய அறுநூறு தொன்பங்கள் கடலிலே அந்தந்த நாடுகளுடைய நிலங்கள் மூழ்கிய கதைகளை பேசுகின்றன கடலில் மூழ்கிய தமிழகம் எங்கிருந்தது இதை கற்பனையாக கன்னியாகுமரிக்கு தெற்கே இப்படி மூழ்கியிருக்கலாம் என்று தமிழறிஞர்கள் ஒரு படத்தை வரைந்து காட்டினார்கள் ஆனால் கடலில் மூழ்கிய பகுதிகளை இளம் பச்சை நிறமாகவும் மூழ்காத ஆழ்கடல் பகுதிகளை கரு நீளமாகவும் காட்டுகிற படத்தை நீங்கள் இப்போது பார்ப்பீர்கள் இந்த படமே நமது தமிழகம் ஆஸ்திரேலியாவையும் தாண்டி ஜப்பான் வரை நீண்டிருந்த நிலப்பரப்பு என்பதையும் இதில் மூழ்கிய பகுதிகளையும் மூழ்காத பகுதிகளையும் இந்த படத்தின் வாயிலாக நீங்கள் பார்க்க முடியும் அதை நூலாக்கி உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் கடலடியில் தமிழர் நாகரிகம் பற்றி உலகுக்கு சொன்னது நூல் எழுதிய தமிழ் மாமினி நந்திவர்மன் யார் வேண்டுமானாலும் அவர்கள் வீட்டு கணிப்பொறி மூலம் இணையத்தில் கூகுள் தேடுபொறியில் ஆசியா என்று தேடினால் கிடைக்கும் படத்துடன் நூலில் காட்டப்பட்ட படத்தையும் ஒப்பிட்டால் அறிவியல் மெய்ப்பித்த குமரிக்கண்டம் அறியலாம் என்றார் அந்த தமிழ் மாமணி நந்திவர்மன் வழங்கும் அறிவியல் அறிவோம் அறிவால் உயர்வோம் பெண்களிடத்திலே ரகசியத்தை சொல்லக்கூடாது என்பார்கள் ஆனால் சீனாவில் பெண்கள் மட்டுமே அறிந்த ஒரு மொழி நாலாயிரம் ஆண்டு காலம் வழக்கிலே இருந்தது அந்த மொழியினுடைய பெயர் நுஷு பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு போன பிறகு பெண்கள் பிறந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோருக்கோ சகோதரிகளுக்கோ தோழிகளுக்கோ செய்தி அனுப்புவதற்காக ஒரு ரகசிய மொழியை சீனாவிலே பயன்படுத்தி வந்தார்கள் சீனாவிலே ஆண்கள் மட்டுமே படிக்க முடியும் என்ற நிலை இருந்த காலத்தில் படிப்பறிவற்ற அந்த பெண்கள் வேறு யாருக்கும் சொல்லாமல் தமக்குள் மட்டும் வைத்திருந்த அந்த நுஷு மொழி இன்றைக்கு வழக்கிழந்து விட்டது அந்த மொழி பூட்டானையும் மயன்மாரையும் ஒட்டியிருக்கிற சீனாவினுடைய யுன்னான் மாநிலத்திலே அது பேசப்பட்டது நுஷு என்றால் பெண்களின் எழுத்து என்று சீன மொழியிலே பொருள்படக்கூடிய அந்த மொழி அது சோங் அரசனுடைய வைப்பாட்டி தொள்ளாயிரத்தி அறுபதிலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தொன்பது வரை வாழ்ந்தவள் தனது சகோதரிக்கு எழுதிய வரி வடிவமே இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது பாட்டியிலிருந்து பேத்திக்கும் தோழியிடமிருந்து தோழிக்கும் படி வரிசையாக இந்த இரகசிய மொ நுசு பரவியது இந்த மொழி பாடல்கள் சீனர்களுக்கு புரியாது ஏன் யாருக்குமே புரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இந்த மொழியை மீட்டெடுக்க முயற்சி நடந்தது ஷாவோ என்பவர் அறுநூற்றி எழுபது முதல் ஆயிரத்தி ஐநூறு சொற்களை திரட்டினார் எண்பதனாயிரம் டாலரில் புன்னே நகரில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டது ஃபோர்டு ஃபவுண்ட் ஃபவுண்டேஷனும் ரெண்டு லட்சத்தி ஒன்பதனாயிரம் டாலரில் நுசு மொழிக்கான மியூசியத்தை அமைந்தது அமைத்தது அந்த மொழியிலே பேசக்கூடிய யாங் ஹுவான் ஈ என்ற மூதாட்டி ரெண்டாயிரத்தி நாலில் இறந்த பிறகு அந்த மொழி பேசுவார் இல்லாமல் போனார்கள் புது புது டிசைன்களில் புடவை வந்தால் அதை வாங்கி கட்டிக்கொண்டு அடுத்தவரிடம் பெருமை கொள்வது நமது பெண்களுக்கு இருக்கக்கூடிய வழக்கம் திருமணங்களில் முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற பெண்கள் அடுத்தவர் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த புதுப்புடவை கட்டியிருக்கிறேன் என்று காட்டுவார்கள் அப்படி காட்டுவதற்காக உங்களுக்கு ஒரு புதுப்புடவை வந்திருக்கிறது அந்த புதுப்புடவை பாட்டும் பாடும் செல்போனிலே இனி பாட்டு கேட்க தேவையில்லை நீங்கள் கட்டியுள்ள புடவை முந்தானையிலே ஒரு சுவிட்ச் இருக்குது அதை தட்டிவிட்டால் பாட்டு நாலு மீட்டர் தூரம் வரை கேட்கும் நாலு ஜிபி நினைவுள்ள ஒலி சேமித்திருக்கிற நூல் இழைகள் கொண்டு நெய்யப்பட்ட அந்த புடவை நம்முடைய ஆந்திராவிலே இருக்கக்கூடிய க தர்மாபுரத்திலே நெய்கிறார்கள் தர்மாபுரம் புடவை புடவைகளென்றால் உங்களுக்கு நன்கு தெரியும் இந்த தர்மாபுரம் புடவையினுடைய பெயர் சுரமாதுரி இதனுடைய விலை இருபத்தையாயிரம் மட்டும்தான் போக்குவரத்து நெரிசலிலே நீங்கள் மாட்டிக்கொள்கிறீர்கள் அவசரமாக நீங்கள் போயாக வேண்டும் காவலர்கள் வந்து தடை அகற்றினால்தான் நீங்கள் போக முடியும் என்ற நிலையிலே நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் பல மணி நேரம் இப்படி நீங்கள் புதுவையிலே மாட்டிக்கொண்டிருக்கலாம் ஈசிஆரிலே மாட்டிக்கொண்டிருக்கலாம் இதற்கெல்லாம் மா மாற்றாக இதிலிருந்து ஒரு தப்பிப்பதற்காக ஒரே ஒரு வழி வந்துவிட்டது நீங்கள் இனிமேல் பறக்கும் கார்களை வாங்க வேண்டும் டெராஃபியூஜியா டிரான்சிஷன் என்ற இரண்டு இருக்கை கொண்ட கார் சாலையிலும் ஓடும் நூறு பிஹெச்பி இன்ஜின் கொண்ட இந்த கார் சாலையிலே போக்குவரத்து நெரிசலில் நீங்கள் மாட்டிக்கொண்டால் முப்பது செகண்டில் பட்டனை தட்டினால் இருபக்கமும் இறக்கைகள் விரியும் அதை அப்படியே உயரத்திலே பறக்கலாம் தரையில் இறக்கை மடிக்கப்பட்ட நிலையில் நூற்றி கிலோ நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வானத்திலே இறக்கை விரித்த நிலையில் நூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் பறக்கக்கூடிய இந்த காரில் இருக்கக்கூடிய டேங்க்கு அதிலே நீங்கள் எரிவாயுவை சேமித்தால் எண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் வரை நீங்கள் பயணம் செய்ய முடியும் இயற்கையை இறக்கையை சுருக்கிவிட்டால் எந்த கேரேஜிலும் நீங்கள் அதை பார்க் செய்ய முடியும் அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனத்தினுடைய ஓய்வு பெற்ற அதிகாரியால் உருவாக்கப்பட்ட இந்த பறக்கும் காரை அமெரிக்க மசாசுட்ஸ் மா மாநிலத்திலே ஒரு நிறுவனம் உருவாக்குகிறது பல கம்பெனிகள் பல மாடல்களை உருவாக்கிவிட்டன ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் இந்த பறக்குங்கார் அமெரிக்காவிலேயே பறப்பதற்கு அமெரிக்க அரசு இசைவு அளித்துவிட்டது பட்டம்தான் பறக்க விட முடியும் பறக்கும் காரை நாம் வாங்கி விட முடியுமா என்று கவலைப்படுகிறீர்களா கவலைப்படாதீர்கள் இந்தியாவுக்குள் சீக்கிரம் வந்துவிடும் இந்த பறக்கும் கார் கம்ப்யூட்டரில் வைரஸ் வராமல் தடுப்பதற்காக நார்டன் த்ரீ சிக்ஸ்டி மேக் ஃப்ரீ ஏவிஜி என்று பல மென்பொருட்கள் இருக்கின்றன நம்முடைய உடலுக்குள் உருவாகிற நோய்க்குருமியை உடனே கண்டுபிடித்து அதை அழிக்கக்கூடிய ஆன்டி வைரஸ் புராகம் இல்லையே என்ற கவலை இனி வேண்டாம் இரத்த அணுக்கள் சைஸில் நானோபோட் எனப்படுகிற ரோபோட்டுகள் வந்துவிட்டன இந்த நானோபோட்டுகளை நம்முடைய உடலில் செலுத்திவிட்டால் அவை நமது இரத்த குழாய்களிலே இரத்த ஓட்டத்தோடு சேர்ந்து உடலை சுற்றி சுற்றி வரும் எலும்புகள் தேய தொடங்குகிறபோது தேவை நடு தடுத்து நிறுத்தும் தசைகளில் இரத்த குழாய்களில் எலும்புகளில் ஏற்படுகிற பிரச்சனைகளை முளையிலேயே கிள்ளி எரியும் மூளை அணுக்களிலும் சிதவு ஏற்படுகிற போது சரி செய்ய பாய்ந்தோடி வரும் நானோபாட் என்ற ரோபோட்டுக்கள் நம்முடைய உடம்புக்குள் வாட்ச்மேனாக செயல்படும் உங்கள் மரபணுவிலே உள்ள கோளாறுகளே பல நோய்களுக்கு காரணமாகும் மருத்துவர்கள் மரபணுவை சீர் செய்து நோயகற்றுகிற ஆய்விலே ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த நானோபாட் உங்கள் மரபணு குறவை குறையை சரி செய்ய நீங்கள் கணினி முன்னேல் முன்னால் உட்கார்ந்து கணினிக்கும் உங்கள் உடம்புக்கும் ஒரு தொடர்பை உருவாக்கி கொண்டால் கணினில் இருந்து உங்களுடைய மரபு மரபணு குறியீட்டை நீங்கள் டவுன்லோடு செய்து கொள்ள முடியும் ஆன்டிவைரஸ் அப்டேட் போல உங்கள் நானோபாட்டை அப்டேட் செய்து கொள்ளக்கூடிய வசதி இருக்கிறது இந்த புரட்சிகர கண்டுபிடிப்பை நிகழ்த்திய ராய் குர்சுவேல் அவர்கள் அவர்களுக்கு அஞ்சு லட்சம் டாலர் லெமன்சன் எம்ஐடி விருதை வழங்கி அப்போதைய அமெரிக்க குடியரசுத் தலைவராக இருந்த பில் கிளின்டன் அவர்கள் கௌரி கௌரவித்தார்கள் கிறிஸ்டியன் சயின்ஸ் மானிட்டர் என்கிற நாளேடு இவரை நவீன எடிசன் என்று வர்ணித்தது அறிவுள்ள எந்திர மனிதர்கள் மிக குறுகிய வடிவில் உடம்புக்குள் அனுப்பி நம்ம நம்முடைய ஆயுளை நீடிக்க வழிகண்ட ராய் குர்சுவேல் எழுதிய ஃபென்டாஸ்டிக் வாயேஜ் லிவ் லாங் இனஃப் டு லிவ் அவர் என்ற அவரது நூல் விரிவான தகவல்களை உங்களுக்கு தரி தரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தி ஏஜ் ஆஃப் இன்டெலிஜென்ட் மிஷின்ஸ் என்ற நூலையும் எழுதியவர் ராய் குர்சுவெல் எந்திர மனிதன் சினிமாவில்தான் வர வேண்டுமா உங்கள் உடம்புக்குள் எந்திர மனிதனை அனுப்பி நோய் நொடிய அற்று வாழுங்கள் பத்தாவது கிரகம் ரெண்டாயிரத்தி ஐந்திலே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது கலிஃபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் பேராசிரியர் மைக் ப்ரவுன் மற்றும் அவரது ஆய்வு துணைவர்களும் பேரண்ட பெருவழியில் ப்ளூட்டோவை விட பெரிய கிரகத்தை கண்டுபிடித்தனர் இதற்கு தற்காலிக பெயராக யூபி த்ரீ ஒன் த்ரீ என்று பெயரிட்டிருக்கிறார்கள் கண்டுபிடித்தவர்களே பெயர் சூட்ட முடியாது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் துவக்கப்பட்ட இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன்தான் கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் பெயர் சூட்டக்கூடிய உரிமை பெற்றிருக்கிறது அறுபத்தி மூன்று நாடுகளும் தொள்ளாயிரத்தி ஒம்பதனாயிரத்தி நாற்பது பேராசிரியர்களும் உறுப்பினராக உள்ள இந்த யூனியன் தான் புதிதாக எந்த கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதற்கு பெயரிட வேண்டும் அதுவரை இந்த யூ த்ரீ ஒன் த்ரீ என்ற குறியீட்டிலே தான் இந்த பத்தாவது கிரகம் அழைக்கப்படும் ஆசியாவையும் வட அமெரிக்காவையும் இணைக்க ஐம்பத்தைந்து மைல் நீள பாலத்தை பசிபிக் கடல் க குறுக்கே கட்டினால் போதும் பசிபிக் கடலுக்கும் ஆர்க்டிக் கடலுக்கும் இடையே இப்படி பெரிங் நீரணை பகுதியில் பாலம் கட்டினால் ரஷ்யாவிலிருந்து ஷார்ட்கட்டாக கனடா போக முடியும் கடலுக்கடியிலே சுரங்கம் அமைத்து இரண்டு கண்டங்களை இணைக்கிற ரயில் பாதை வருகிறது தீபகற்கங்களுக்கு இடையே ரெண்டு டயோமோடு தீவுகள் இருப்பதால் மூன்று பாலங்கள் கட்ட வேண்டும் ரஷ்ய இருந்து நடுவில் அதன் அருகில் உள்ள டயோமோடு தீவுக்கு நாற்பது கிலோமீட்டர் பாலமும் அதேபோல கனடா பகுதியிலிருந்து அதன் அருகிலே உள்ள டயோமோடு தீவுக்கு நாற்பது கிலோமீட் பாலமும் கட்ட வேண்டும் இருபக்கமும் உள்ள இரண்டு தீவுகளை இணைக்க மூணாவது பாலம் கட்டினால் இரண்டு கண்டங்களையும் இணைத்துவிட முடியும் இந்த இணைப்பு இப்போது இவர்கள் இணைக்க நினைக்கிறார்கள் ஆனால் இருபத்தை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னால் இருபத்தை ஆயிரத்திலிருந்து இருபத்தி ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பால் அமெரிக்க பூர்வீக குடிகளுடைய மூதாதையர்கள் சைபீரியாவையும் அலாஸ்காவையும் இணைக்கிற நிலவழியாகத்தான் சென்று வட அமெரிக்காவிலே குடியேறினார்கள் இருபத்தி ரெண்டாயிரத்திலிருந்து பத்தொம்பதாம் ஆயிரம் ஆண் பத்தொன்பதாயிரம் ஆண்டு வரை கடைசி பனி ஊழிக் காலம் த லாஸ்ட் ஐஸ் ஏஜ் என்று சொல்வார்கள் அந்த காலத்திலே உலகத்தின் பல பகுதிகளிலே பனி மூடியது வட ஐரோப்பா வட ஆசியா வட அமெரிக்க பகுதிகள் பனிக்கட்டிகளாலே மூடப்பட்டன அங்கிருந்த மக்கள் பெரும்பகுதி அழிந்தனர் ஆங்காங்கே திட்டு திட்டாக சில இடங்களிலே மனிதர்கள் உயிர் வாழ்ந்து தப்பினார்கள் பசிபிக் கடலின் வட பகுதி பனிப்பாறைகளாலே மூடப்பட்டது ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்காவுக்கு நடந்தே போகக்கூடிய நிலையில் அந்த காலம் இருந்தது ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் இணைத்து அப்போது யாரும் பாலம் கட்டவில்லை இயற்கையே இரு கண்டங்களையும் இணைத்தது அந்த பகுதியில் பனி உருகு முன் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுலிருந்து பத்தாயிரம் ஆண்டு முன்பு மீண்டும் வட அமெரிக்காவிலே மக்கள் குடியேறினார்கள் அந்த பாதை பனி காலம் முடிந்ததும் தடைபட்டது அதை மீண்டும் தொடர்புக்கு ஏற்ற பாதையாக மாற்றவே பெரிங் ஸ்ட்ரைட்ஸ் வழியாக கால்வாய் வழியாக பாலம் கட்டுகிற திட்டம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது தெருவிலே நீ குப்பை கொட்டினால் மாநகராட்சி ஊழியர்கள் வந்து துப்புரவு செய்வார்கள் வானவீதியிலே குப்பறை குப்பை கொட்டினால் யார் அதை அப்புறப்படுத்துவது அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா வானவெளியை படம் பிடித்தபோது வானவீதியில் அதிகமான குப்பைகளை கொட்டிய நாடு சீனா என்று தெரிந்தது இதன் இந்த படத்திலே பாருங்கள் வானவீதியில் குப்பைகளா என்று வியக்கிறீர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆறாயிரம் செயற்கைக்கோள்களை உலக நாடுகள் வான்வெளிக்கு அனுப்பியிருக்கின்றன இவற்றிலே எண்ணூறு செயற்கைக்கோள்களே இன்று செயல்படுகின்றன ஓடாத ஓட்டை பழைய மாடல் கார்களும் மோட்டார் பைக்குகளும் இன்றைக்கு பல வீதிகளிலே நின்று கொண்டு இடத்தை அடைத்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் அதுபோலத்தான் செயல்படாத செயற்கைக்கோள்கள் வான வீதியை ஆக்கிரமித்திருக்கின்றன ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலே ஏப்ரல் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி எட்டில் இது பற்றி உரையாற்றிய ராபர்ட் சிம்சன் கூறுகிறார் ஆறாயிரம் செயற்கைக்கோள்களும் குப்பைகளில் வானவெளியில் ஏழு சதவீத இடத்தை அடைத்திருக்கின்றன இந்த ஆறாயிரம் செயற்கைக்கோள்கள் ஏற்றிச் சென்ற நாலாயிரத்தி அறுநூறு விண்கலங்களில் பழுதடந்தவை குப்பைகளில் இருபத்தி ரெண்டு சதவீத குப்பையாக இருக்கின்றன ராக்கெட்டுகளில் உடைந்த துண்டுகள் பதினேழு சதவீத குப்பையாகவும் பல்வேறு கருவிகளுடைய உடைந்த துண்டுகள் இருபத்தோரு சதவீத குப்பையாகவும் இருக்கின்றன ஒரு மில்லி மீட்டர் உலோகத்துகள் பாயிண்ட் டுவெண்ட்டி டூ காலிபர் தோட்டாவைப் போல தீங்கு விளைவிக்கக்கூடியவை ஒரு டென்னிஸ் பந்து அளவு உள்ள உலோகத்துகள் இருபத்தைந்து டைனமிட் குச்சிகளுக்கு சமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஆண் ஆண்டு ரெண்டு பழைய ராக்கெட்டுகளை வானவெளியிலே வெடித்து சிதறின அதிலிருந்து மூணு லட்சம் துகள்கள் பூமியிலே விழுந்தன நானூற்றி எண்பது மில்லியன் ஊசி போன்ற சிறிய துகள்கள் வானவீதியிலே உள்ளன ரெண்டாயிரத்தி ஏழில் சீனா செயல்படாத செயற்கைக்கோளை அங்கேயே உடைத்து நொறுக்க ஏவுகணைகளை ஏவியது இதனால் வானவெளியில் இருபத்தி ரெண்டு சதவீத குப்பை அதிகரித்தது நம் தெரு குப்பைகளை அகற்ற குரல் கொடுக்கிறதா இனி வானவீதியில் இருக்கிற குப்பைகளை அகற்றவும் குரல் கொடுப்போம் நம் ஊரில் வேப்பலையை பூசாரிகள் பேய் ஓட்டுவதற்காக பயன்படுத்துவார்கள் அம்மை நோய் வந்துவிட்டால் தரையிலே பரப்பி அதன் மீது படுத்து தூங்கி நோயை அகற்றி கொள்ளுகிற வழி நமக்கு தெரியும் ஆனால் ஜெர்மன் நாட்டு விஞ்ஞானியாக இருக்கிற ஸ்கூ மிட்டரர் அவருக்கு வயிற்று வலி வந்தது வயிற்று வலி வந்ததும் அவர் விஸ்கியிலே பத் கொஞ்சம் வேப்பலையினுடைய சாரை பிழிந்து சாப்பிட்டார் அவருடைய வயிற்று வலி நின்று போகிறது அவருடைய ஆய்வு மாணவிக்கு ஒற்றை தலைவலி இருந்தது அந்த ஒற்றை தலைவலி இருக்கிற அந்த மாணவிக்கு எந்த மருத்துவத்திலும் குணம் ஆகவில்லை அவர் வேப்பங்கொட்டையை அரைத்து நான்கு வார காலம் சாப்பிட்டார் அந்த ஒற்றை தலைவலி போனது அதற்கு பிறகு அவருக்கு ஒற்றை தலைவலியே வரவில்லை இது அந்த உலகத்திலேயே வேப்பலையை பற்றி ஆய்வு செய்கிற மேற்கு ஜெர்மனியினுடைய நாட்டு அறிஞராக இருக்கிற ஸ்கூமுட்டரர் கூறியிருக்கிற கருத்து அவருடைய கருத்து ஐநூறு வகையான பூச்சிகளை வேப்பலை விரட்டி அடிக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது வேப்பலை பற்றிய ஆய்வு இந்தியாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே நடந்தது ஆனால் அந்த ஆய்வை நாம் மேலே கொண்டு செல்லவில்லை ஆனால் மேற்கு ஜெர்மனியில் இந்த வேப்பலையை கொண்டு அவர்கள் விவசாயத்திலே இயற்கை உரமாக பயன்படுத்தி அதை அவர்கள் இன்றைக்கு கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் மடகாஸ்கர் நாட்டிலே பெண்கள் தோல் நோய்க்கு போக்குவதற்காக வேப்பலையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் லத்தீன் அமெரிக்க நாடுகளிலே வேப்பலைக்கு அந்த வேப்பலை சாறை பாட்டிலே அடைத்து கன்றுக்குட்டிகளுக்கு தருவார்கள் அந்த கன்றுக்குட்டிகளுக்கு நோய் வராமல் இருக்கும் சூடான் நாட்டிலே தர்பூணி தர்பூசணி பழங்கள் பயிரிடுவார்கள் அந்த தர்பூசணி பழங்களை எலிகள் வேட்டையாடிவிடும் அந்த பழங்களுக்கு அருகிலே வேப்பலையை போட்டு வைப்பார்கள் அதற்கு பிறகு எலிகள் அதன் அருகே வராத நிலையை அவர்கள் பார்த்தார்கள் இப்படியெல்லாம் உலகம் முழுதும் நம்முடைய வேப்பலையை பயன்படுத்தி அவர்கள் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் காப்புரிமைகளை பெற்றிருக்கிறார்கள் நம்முடைய நாட்டிலிருந்து வேப்பலை கொண்டு சென்று சீனா பல பொருட்களை கண்டுபிடித்து உலக அங்காடியிலே காப்புரிமை பெற்று நம்முடைய வேப்பலையை அவர்கள் விற்று கொண்டிருக்கிறார்கள் நாம் வேப்பலை ஆடை கட்டி கொண்டு கோயில்கள் முன்னால் ஆடுவதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறோம் அனைவருமே மீன் தான் மீன் என்றால் நம் அனைவருக்குமே மிக பிடித்தமான உணவு உலகத்திலே கடல் வாழ் கடலோர பகுதி மக்கள் அத்தனை பேருக்குமே மீன் உணவு ஆனால் கடலில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு சென்சஸ் எடுப்பதை பற்றி நாம் கேட்டு கேட்டிருக்கிறோமா மக்கள் தொகை சென்சஸைத்தான் நாம் அறிவோமே தவிர கடலடியில் இருக்கின்ற மீன்களை பற்றிய சென்சஸ் எடுக்கிற பணி நடந்தது இந்த பணியிலே ரெண்டாயிரத்தி எழுநூறு அறிவியல் அறிஞர்களும் அறுநூற்றி எழுபது நிறுவனங்களும் ஈடுபட்டார்கள் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை கடல்களிலும் ஐநூற்றி நாற்பது முறை அவர்கள் தேடினார்கள் ஒம்பதனாயிரம் ஆட் நாட்கள் கடலில் இருந்து கடலில் இருக்கக்கூடிய அத்தனை ரக மீன்களையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஆய்வு சென்சஸ் நடந்தது இதிலே உலகில் ஒன்று புள்ளி இருபது லட்சம் மீனினங்கள் இருப்பதை அவர்கள் கண்டு கண்டுபிடித்தார்கள் புதிதாக மற்றவர்களுக்கு இதுவரை தெரியாமல் இருந்த ஆறாயிரம் மீனினங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் பதினாறாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு வகை மீன்களை விளக்கியிருக்கிறார்கள் இன்னமும் அவர்கள் கண்டுபிடித்திருக்க முடியாத நிலையிலே சுமார் ஏழு புள்ளி ஐம்பது லட்சம் மீனினங்கள் இருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த கள ஆய்வின் போது இந்த சென்சஸின் போது கடல் அடியிலே அவர்கள் தேடுகிறபோது நாம் போக போகின்ற ஈசியார் போல நம்முடைய சாலைகளைப் போல கடல் அடியில் மீன்கள் பயணம் செய்வதற்காக இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகளும் அந்த நெடுஞ்சாலைகளிலே நாம் டாபாவிலே உணவு வருந்ததைப் போல மீனினங்கள் ஆங்காங்கே தங்கி உணவு அருந்துவதற்கான இடங்களும் இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதற்காக அறுநூற்றி ஐம்பது மில்லியன் டாலரில் அனைத்துலக ஆய்வு நடந்தது அதாவது நானூற்றி எழுபது மில்லியன் யூரோ இது இதை பற்றி இந்தியாவினுடைய புகழ்பெற்ற நாளேடு டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டது கடலடியிலே மீன்கள் கணக்கெடுப்பு நடந்த இத்துணை நிறுவனங்களும் ஆய்வாளர்களும் கூட்டாக இணைந்து கோடி கோடியாக செலவழித்து மனித செலவழித்திருக்கிறார்கள் போலவே மனிதகுலத்தினுடைய நாகரிகங்களை தேடுகிற முயற்சியிலே அறிஞர்கள் ஈடுபடுவார்களே ஆனால் உலக இனங்கள் அனைத்தும் ஒன்றுதான் மனிதகுலம் ஒன்றுதான் ஓரிடத்திலிருந்து தோன்றிதான் உலகமெங்கும் மனிதர்கள் பரவினார்கள் என்ற உண்மையும் இன்றைக்கு நாடுகள் இனங்கள் மொழிகள் என்று அடித்து கொண்டிருக்கிற மனிதகுலம் ஒற்றுமைப்படுவதற்கான கண்டுபிடிப்புகளை அவர்கள் வெளியே சொல்ல முடியும் இனி அடுத்த வாரம் அறிவியல் வளர்ப்போம் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்